டாக்டர் நடராஜனுங்க குடும்பத்தில் கடந்த 45 ஆண்டுகளாக ஆங்கிலம் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி மாதிரி பொருள். இது வந்து வாழைத்தண்டுங்க. வாழைத்தண்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது வாழைத்தண்டு வந்து ரொம்ப மகத்துவமான இதுங்க. எல்லா வியாதிக்கும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம். இதில் வந்து வாழைத்தண்டில் வந்து நிறைய நார் இருக்குது. பார்த்திங்களா, ரொம்ப நார் நிறைய மாதிரி நார் சத்து நிறைய இருக்குது. இதை வந்து தினம் பொரியல் பண்ணி தினம் சாப்பிட்லாம், ஒரு நோட்டில் ரெண்டு சாப்பிட்லாம், வாரம் ரெண்டு சாப்பிட்டோம்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா வயிற்றை சுத்தம் பண்ணிடுது, மலச்சக்கல் நீக்கிறது. இது நார் சத்து இருக்கிறதுனால மலச்சக்கல் போயிடும். அப்புறம் இதில் இருக்கிற வாழைத்தண்டு சாறை வந்து இது கிட்னியில் கல் இருந்ததுன்னா, அதாவது சிறுநீரத்தில் கல், சிறுநீர டியூப்பில் கல் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பூரா கரைச்சிரும். இது அப்புறம் இது வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பத்தை கரைக்குதுங்க, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். நிறைய பேர் வயிற்றில் தொப்பை இருக்கும், தொப்பையெல்லாம் குறைஞ்சி போயிடும். உடம்பு அதிக பரும எடை இருந்ததுன்னா அந்த அதிக எடையை வந்து இது குறைக்குது. ரொம்ப இதாக இருக்கிறவங்க வயிறுலாம் தொப்பை பெருசாக இருக்கிறவங்கலாம் அந்த தொப்பையில் உள்ள போயிடும். அப்புறம் அதே மாதிரி வந்து இதனுடைய சாறை எடுத்து குடிக்கலாம். காலைல ஞாயிற்று நேரம் குடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சிறுநீரக கற்கள் எவ்வளோ எத்தனை கற்கள் என்ன சைஸ் இருந்தாலுமே பூரா கரைச்சிரும். தினம் காலை ஞாயிற்று ஒரு 5 நாள் அதிகபட்சம் 1 மாதம் சாப்பிட்டா போதும், எல்லா கல்லும் வெளியே வந்துடும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம வாழை மரம் வெட்டின மரத்தில் அடியில் கிண்ணத்தில் வந்து அந்த கிழங்கை சுற்றி கொஞ்சம் கத்தியில் குழி பண்ணி விட்டோம்னா உள்ள அந்த நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒன்றும் வந்து நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம். காலையில் 2 கிளாஸ், சாயங்காலம் 2 கிளாஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா 5 நாளில் கல்லை கரைச்சிரும். நம்ம சிறுநீரத்தில் எவ்வளோ கல் இருந்தாலும் கரைச்சிரும். அது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. குடலில் புண்ணு இருந்தாலும் குடல் புண்ணு ஆத்தம். அப்புறம் இது கிட்னி ஃபெயிலியர்லாம் இருக்குது இல்லை, அது மாதிரி சிறுநீரக செயல்படுத்தாலும் சிறுநீரை வந்து திரும்ப நல்லா சுரக்க வைக்கும். கிட்னி வந்து நம்ம சிறுநீரகம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து முக்கியமான ஒரு உணவுப் பொருளுங்க. அது எல்லாருமே இது வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். பச்சடியை வேகப்படுத்தலாம், மோரில் கலந்து சாப்பிடலாம், சமையல் வந்து பொரியலாக பண்ணிக்கலாம். இது வந்து அடிக்கடி வேகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட வியாதிகள், கொழுப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே வராது. அதில் நீங்கள் எல்லோருமே இதை வந்து அடிக்கடி பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்.